தமிழ் உறவுகள் அத்தனைவிற்கும் வணக்கம். எத்தனை வீழ்த்தும் அம்புகளை ஏவி விட்டாலும் வீழ்ந்து விடாது மேலே முன்னேறும் சீமான். ஸ்டாலின் போடும் கணக்குகள் சீமானிடம் வீழ்ந்து போகிறது. இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்த திராவிடம் மிகவும் தீவிரமாக அள்ளக்கைகளை எல்லாம் ஏவி விட்டு அவதூறு பரப்பி கேலி கிண்டல் எல்லாம் செய்து வீழ்த்த முயன்று வருகிறார்கள். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா அவதூறுகளையும் தனது ஆளுமை மிக்க பேச்சால் அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஆரம்பத்திலிருந்தே சீமான் அவர்கள் வந்து பாஜக பி டீம் என அடையாளப்படுத்தி பொய்களை வந்து இந்த திருட்டு திராவிடர்கள் வந்து பரப்பியிருந்தாங்க. இன்று அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய சொந்தங்களிடம் மக்களிடம் திமுக தான் பாஜக A1 டீம் என மேடை போட்டு தனது முழக்கத்தை வந்து முன்வைத்து வருகிறார். கிட்டத்தட்ட திமுகவின் மோடி ஆதரவினை மக்களிடம் புரிய வைத்து திமுகவும் பாசிச மதவாத சக்தி தான் என ஆணித்தரமாக நிரூபித்து வருகிறார். அதே சமயம் தமிழ்நாடு வரக்கூடிய மோடியை ஆதரிக்கும் ஸ்டாலின், அதே போல எதிர்க்கும் சீமான் என தலைப்புகள் எல்லாம் உருவாக்கி சீமானின் தம்பிகளும் சமூக வலைதளங்கள் எல்லாம் தங்களது கருத்துக்களை வந்து விதைத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 350 கோடி பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்து டிஎம்கே ஐடி விங்க கட்டமைச்சாங்க. ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பிகளிடம் கருத்தியலாக பேசக்கூட முடியாமல் தவித்து வருவதை நம்மளால சமூக வலைதளத்தில் பார்க்க முடிகிறது. பல வாடகை வாயர்களை அனுப்பியும் சீமான் எனும் நபரை வீழ்த்த முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது இந்த திருட்டு திராவிடம். குறிப்பாக அண்ணன் சீமானின் கருத்துக்களை ஏற்று அவரின் உறுதியான கொள்கை வழியில் சீமானோடு தான் இருக்க வேண்டும் என பல இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில உறுப்பினராகி வருகிறார்கள். ஆளுகின்ற அரசு செய்யக்கூடாத செயல்களையெல்லாம் இந்த திருட்டு திராவிடம் செய்தது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மேடை ஏறி ஒரு ரவுடி ஒருத்தர் மிரட்டி இருந்தார். அப்படி இருந்தும் எதற்கும் அச்சப்படாமல் இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் என்று அண்ணன் சீமானும் அவரின் தம்பிகளும் பயணித்து வருகிறார்கள். வீழ்த்த அனுப்பும் ஒவ்வொரு அம்புகளையும் வீழ்த்துகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர். இந்த செய்திகளை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் குறிப்பாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.